அன்பு நேயர்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நம்ம இன்றைய பதிவில் இந்த சோபக்கிருது வருடத்தினுடைய முழு வருடமும் பொதுவாக நமக்கு என்னென்ன பலன்களை வழங்கவிருக்கிறது என்பதை மிக தெளிவாக நாம் காணவிருக்கிறோம். அப்போ முதல்ல என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோபக்கிருது வருடம் எப்பொழுது பிறக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியணும். அதாவது 14ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2023 ஆண்டு வெள்ளிக்கிழமையன்று பகல் 2:59 சிம்ம லக்னத்தில் இந்த வருடம் பிறக்கிறது அப்படிங்கிறது திருக்கணிதப்படி ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது. அதே நேரத்தில் நம்ம இன்னும் துல்லியமாக போய் கேபி சிஸ்டம் அப்படின்னு போய் அதில் எப்போது இந்த வருடப்பிறப்பு நிகழ்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே 14ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2023 பகல் 2:37:25 இந்த தமிழ் புத்தாண்டானது பிறக்கிறது அப்படிங்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும். அதேபோல் சோபக்கிருது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சுபக்கிருதை அடுத்து வரக்கூடிய ஆண்டு சோபக்கிருது ஆண்டாக இருக்கிறது. அதாவது கடந்த ஆண்டில் செய்யப்பட்ட நல்ல நிகழ்வுகளும் நல்ல மாற்றங்களும் அதற்கு ஏற்ற பலன்களை வழங்கக்கூடிய ஆண்டாக வருவது சோபக்கிருது ஆண்டு. அதாவது நம்ம செஞ்ச நல்ல நிலைகளுக்கும் நல்ல காரியங்களுக்கும் பலன்களை அனுபவிக்கக்கூடிய ஆண்டு தான் சோபக்கிருது ஆண்டு நம் முன்னோர்கள் வகுத்திருக்கிறார்கள். இதில் நிறைய பேருக்கு ஒரு நிலை இருக்கும், அவசரமாக ஏதாவது சொன்னார்னா கேட்டுட்டு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் விரும்புவீங்க. அந்த மாதிரி அதிரடியாக இந்த பலன்களை ரொம்ப பொறுமையாக கேட்க முடியாதவங்க தயவு செஞ்சு நீங்கள் வேறு யாராவது போட்டிருக்கக்கூடிய பலன்களை பார்க்கலாம். ஏன்னா இந்த பதிவை பொறுத்தளவுக்குமே மிக தெளிவாகவும் அதே நேரத்தில் ஆழமாகவும் நம்ம ஆய்வுகள் மேற்கொண்டு இந்த பலன்களை தரவிருக்கிறோம். அதனால் அவசரமாக பார்க்கணுங்கிறவங்க தயவு செஞ்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு ஒருவருடைய பலன்களை அதிரடியாக பார்த்துட்டு போகலாம், மிகவும் நல்லாவும் இருக்கும், சந்தோஷம். அப்போது இந்த சோபக்கிருது வருடத்தினுடைய முதல்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வருடத்தில் ஏதேனும் கிரக பெயர்ச்சிகள் இருக்கிறதா? என்ன காரணம் என்ன, மனிதனுடைய வாழ்வியல்ல இந்த கிரகங்களினுடைய மாற்றமானது, அதாவது கிரகம் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறக்கூடிய அந்த நிலையானது, மாறி பயணிக்கக்கூடிய நிலையானது சில பல முக்கியமான நிகழ்வுகளையும் மாற்றங்களையும் வாழ்வியலில் ஏற்படுத்துகிறதுங்கிறது மிக நிதர்சனமான உண்மை. அதாவது பல நன்மைகளை அனுபவித்து கொண்டிருப்பவர்கள் அடுத்து சில மாற்றங்களையும் சுணக்கங்களையும் எதிர்பார்க்கலாம், அல்லது நன்மைகளை எதிர்பார்ப்பவர்களுக்கு அடுத்த வருடமும் நன்மைகளே கூட கிடைக்கலாம். அதேபோல் கஷ்டத்தில் பிரச்சனைகளில் ரொம்ப குழப்பமான மனநிலை இருக்கவங்களுக்கு இந்த கிரகப்பயிற்சிகள் ஆறுதலாகவும் நல்ல மாற்றங்களையும் தரக்கூடியதாகவும் இருக்கலாம். புரியுதுங்களா? அதனால் இந்த கிரகப்பயிற்சிகள் எப்பொழுது எப்பப்போ வரப்போகுது அப்படிங்கிறத முதல்ல பார்க்க போகிறோம். இதில் குரு பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னா, குரு பகவான்ற அந்த கிரகமானது மிக மிக முக்கியமான கிரகம். நம்முடைய மனதையும் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய சிந்தனைகளையும் வாழ்வியலில் பொருளாதார மாற்றங்களையும் நிலையையும் மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமையை பெற்றவர் குரு. இருக்கிறதுலேயே மிகப்பெரிய கிரகமாக இருக்கிறது குரு கிரகம். அந்த கிரகத்தினுடைய பெயர்ச்சியானது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அதனால தான் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லிட்டு. இவருடைய பயிற்சி எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற 21ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2023 வெள்ளிக்கிழமை விடியற்காலம், அதாவது சித்திரை மாதம் 8ஆம் தேதி உங்களுக்கு குரு பகவான் மீனராசியிலிருந்து மேசராசிக்கு செல்கிறார். இது திருக்கணிதப்படி ஏற்படுகிற பயிற்சியாகும். அதே நேரத்தில் வாகிய ரீதியாக, வாகிய பஞ்சாங்கம் ரீதியாக குரு பகவான் எப்பொழுது கிரக பயிற்சி அடைகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 22ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2023, அதாவது அடுத்த நாளே சித்திரை மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை
இவர் மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இதனால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில், மனோநிலையில், பொருளாதாரத்தில் நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அதே போல் அடுத்து ஒரு மிக முக்கியமான கிரகப்பெயர்ச்சி இருக்குது. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா ராகு கேது கிரகங்களினுடைய பெயர்ச்சிகள். இந்த ராகு கேதுவுக்கு அதிக முக்கியத்துவம் தற்பொழுது வழங்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராகு கேது தான் கலிகாலத்தினுடைய மிக அதிபலம் வாய்ந்த முக்கியமான கிரகங்களாக கருதப்படுகிறது. ஆகையினால் இந்த ராகு கேதுவினுடைய பெயர்ச்சி பெரும்பாலான மக்களினுடைய வாழ்வியலில் பெருத்த மாற்றங்களை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிற நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. இதில் பார்த்தோம் அப்படின்னா 30ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2023 வருடம், அதாவது ஐப்பசி மாதம் 13ஆம் தேதி ராகு மற்றும் கேது இந்த இரண்டு கிரகங்களுமே, அதாவது ராகு பகவான் மேஷ ராசியிலிருந்து மீன ராசிக்கும், கேது பகவான் துலாம் ராசியிலிருந்து கன்னி ராசிக்கும் பெயர்ச்சியாகிறார்கள். எப்போதுமே பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது என்ற கிரகங்கள் மற்ற கிரகங்களைப் போலல்லாமல் தாங்கள் சுற்றி வரக்கூடிய பாதைக்கு எதிரிடையான எதிர் திசையில் தான் பயணிக்கும். அதை ஆன்டி கிளாக் வைஸ்னு நம்ம சொல்லுவோம். அதுபோல தான் இந்த கிரகங்கள் மக்களுடைய வாழ்க்கையை அப்படியே புரட்டி போடக்கூடிய வல்லமையை பெற்றிருக்கிறது அப்படிங்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்ம இது திருக்கணிதப்படி பார்த்தோம். அடுத்து வந்து வாகியப்படி ராகுக்கேது, அதாவது வாகிய பஞ்சாங்கத்தின்படி ராகுக்கேது எப்பொழுது பெயர்ச்சி ஆகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். ராகு கேது ஆகிய கிரகங்கள் 7ஆம் தேதி நவம்பர் மாதம் 2023 செவ்வாய்க்கிழமை, அதாவது ஐப்பசி மாதம் 21ஆம் தேதி இந்த ராகுவும் கேதுவும், அதாவது ராகு மேஷ ராசியிலிருந்து மீன ராசிக்கும், கேது துலாம் ராசியிலிருந்து கன்னி ராசிக்கும் பெயர்ச்சியாகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மற்றபடி வக்கிரங்களாகி அதிசாரம் பெற்று கிரகங்கள் முதல் ராசிக்கு போகிறது, பின்னாடி வர்றது அப்படிங்கிறதெல்லாம் ஓரளவிற்கு தான் மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. ஆனால் இந்த நிலையான கிரக பெயர்ச்சிகள் அப்படிங்கிறது பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல ஹோமங்களோ அல்லது வழிபாட்டு முறைகளையோ மக்கள் ஏற்படுத்தி கொண்டு நல்ல வழியில் நல்ல மாற்றங்களை பெற நிச்சயமாக நாம் இறைவனை பிரார்த்திக்கின்றோம். கிரகப்பெயர்ச்சிகளை அடுத்து நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது அரசியல் நிலவரம் என்னவாக இருக்கப் போகிறது அப்படிங்கிறது தான். என்ன காரணம்னா, ஒரு நாட்டினுடைய முன்னேற்றமும் மக்களுடைய வாழ்வாதாரமும் நிச்சயமாக அந்த அரசினுடைய ஆட்சியின் கீழ்தான், அவங்களுடைய சட்டத்திட்டத்தின் கீழ் தான் இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து இந்த சோபக்கிருது வருடில் அரசியல் சார்ந்த நிகழ்வுகள் என்னவாக இருக்கப் போகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் இந்த ஆண்டு சோபக்கிருது வருடம் அப்படிங்கிற நிலையில் மிகப்பெரிய மாற்றங்கள், இன்னும் சொல்லப்போனால் மிகப்பெரிய குழப்பங்களே ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு சூரியன் ராகு மற்றும் புதன் யுரேனஸ் அப்படிங்கிற கிரகங்களோடு இணைவு பெற்று நகர்ந்து கொண்டிருக்கிறார் இந்த வருடத்தில். அப்போது இந்த சூரியன் ராகுவோடு இணைவு பெறுவது அப்படிங்கிறதும் யுரேனஸ் அப்படிங்கிற கிரகத்தோடு இணைவு பெறுவதும் மிகப்பெரிய சவால்களை எதிர்நோக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தது. அப்போது மிக உச்சத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கோ அல்லது அந்த கட்சிகளுக்கோ மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது. அதே நேரத்தில் குழப்பங்களையும் பின்னடைவுகளையும் அடுத்தடுத்து நிகழ்வுகளையும் யாரெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக எதிர்பார்க்கப்பட்டிருந்த கட்சியாக இருக்கிறதோ அவர்களெல்லாம் அப்படியே தலைகீழாக மாறி இருக்கக்கூடிய நிலையும், இவங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினச்சவங்க அப்படியே ரிவர்ஸ் ஆகி மிகப்பெரிய நிலையை அடைவதற்கான ஒரு வாய்ப்பையும் நம்ம பார்க்குறோம். அதே போல் இந்த ஆண்டு அரசியல் சார்ந்த நிலைகளில் குழப்பங்களும் பின்னடைவுகளும் மிகப்பெரிய ஒரு தேவையில்லாத மாற்றங்களையும் அதிகமாக எதிர்பார்க்க முடிகிறது. ரொம்ப தொலைநோக்கு பார்வையோடு இந்த ஆண்டு நிச்சயமாக அரசுகளும்
அரசியல்வாதிகளும் நல்ல திட்டங்களையும் மிகப்பெரிய மாற்றங்களையும் ஏற்படுத்துவாங்க. ஆனால் அந்த மாற்றங்கள் எல்லாமே மக்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை அதிகமாக பார்க்க முடிகிறது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த மாதிரி நிலைப்பாடுகள் நிச்சயமாக மக்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையை இந்த ஆண்டு நிச்சயமாக ஏற்படுத்தும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. அரசியலில் ஒரு நிலை, அதாவது நிலையான ஒரு மாற்றம் இல்லாமல் குழப்பங்களும் தேவையற்ற பிரச்சனைகளும் ஏற்பட்டு மக்களை குழப்புவதாகவும் நம்முடைய வாழ்வாதாரத்தை பாதிப்பதாகவும் நிச்சயமாக அமையும் அப்படிங்கிறது தான் இந்த வருடத்தினுடைய முக்கியமான ஒரு பலனாக இருக்கிறது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அவர்களுடைய நிலையால் இந்த முன்னேற்றமானது, மக்களுடைய முன்னேற்றம், அதாவது பொருளாதாரம் சார்ந்து வரக்கூடிய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவிற்கு நல்ல திட்டங்களும் எதிர்காலத்தை நோக்கிய திட்டங்களும் பயணங்களும் அதற்கான நிலைப்பாடும் நிச்சயமாக அரசாங்கத்தால் எடுக்கப்பட்டு அதன் மூலமாக பிற்காலத்தில் நன்மையடையக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது மிக மிக உன்னதமான நிலையாக இருக்கிறது. ஆகையினால் நிறைய மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் கணனி சார்ந்து, அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய சூதாட்டங்களும் குழந்தைகளை கெடுக்கக்கூடிய நிலையும் இன்றைக்கி இணையதளத்தில் வந்துருச்சு. அதெல்லாம் தடுக்கக்கூடிய அந்த மாதிரி ஆன்லைன் வர்த்தகத்தில் ஏற்படக்கூடிய ஏமாற்றங்களை தடுக்கக்கூடிய நிறைய திட்டங்களை வகுத்து தொலைநோக்கு பார்வையோடு செயல்படக்கூடிய வாய்ப்புகளை இந்த ஆண்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அதேபோல் முக்கிய அரசியல் தலைவர்களுடைய வாழ்வாதாரமும் வாழ்வும் பிரச்சனைகளுக்குள்ளானதாக இருக்கும். அதனால் அந்த கட்சியினுடைய எதிர்காலமானது பாதிப்படையக்கூடிய நிலைகளும் உண்டு அப்படிங்கிறதையும் நம்ம மிக தெளிவாக இந்த ஆண்டு புரிந்து கொள்ள முடிகிறது அப்படிங்கிறத நிச்சயமாக புரிந்து கொள்ளுங்கள். அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது மக்களுடைய வாழ்க்கை தரம் என்னவாக இருக்க போகிறது, என்ன மாதிரியான நிலையை அவர்கள் பெறவிருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்காக நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளுமே நமக்கு பின்னடைவுகளை கொடுத்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்கை கொடுக்கக்கூடிய நிலை தான் இருக்குது. ஒரு போராட்டமான ஒரு மனநிலையை ஏற்படுத்தக்கூடிய நிலை இருக்கிறது. ஆகையினால் பொறுமையாகவும் நிதானமாகவும் சிந்தித்தும் செயலாற்ற வேண்டிய காலம் இது. அதே நேரத்தில் யாரெல்லாம் கடினமாக உழைத்து முன்னேற வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ அவர்களெல்லாம் நல்ல மாற்றங்களை நிச்சயமாக பெறுவார்கள். அதே நேரத்தில் மக்களுடைய மனோநிலை என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகம் உழைக்காமல் எப்படியாவது நம்ம வாழ்க்கையில் முன்னேறிடணும், எப்படியாவது பெரிய நிலையில் நல்ல முன்னேற்றத்தை அடைந்து வசதிகளோடு வாழ வேண்டுமென்ற எண்ணம் மிக அதீதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அப்போ குறுக்கு வழியில் இருக்கிறது, ஏதேனும் நிலையில் தவறுகள் செய்தாவது முன்னேற வேண்டும் என்ற நிலை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ விரும்புவார்கள், அதற்கான நிலைப்பாடு உண்டு. அதே நேரத்தில் யாரெல்லாம் நல்ல எண்ணங்களோடு செயல்களோடு நல்ல மாற்றங்களை பெறணும்னு நினைக்கிறாங்களோ அவர்கள்லாம் தேவையில்லாத பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் கஷ்டங்களையும் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த ஆண்டில் நிச்சயமாக உண்டு. அதேபோல் மனிதனுடைய சிந்தனை எப்படி இருக்க போகுதுன்னா, சுகபோக வாழ்க்கை வாழ வேண்டும். யார் எப்படி போனாலும் என்ன பண்ணாலும் அதை பற்றி கவலை இல்லை, நம்ம எப்படி இருக்கணும், மிக சுகமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை இந்த ஆண்டு மக்களுக்கு வழங்குகிறது. அதே நேரத்தில் அவர்களுக்கு உதவி செய்கிறது போல எளிமையாக பணம் கட்டும் திட்டம் அப்படின்னு நிறைய ஸ்கீம்ஸை கொண்டு வந்து மக்களை கடன் வாங்க வைத்து அதன் மூலம் சில நல்ல நிலைகளை அனுபவிக்க வச்சாலும் திருப்பி கட்ட முடியாமல் அவர்கள் ஏமாற்றக்கூடிய அல்லது அதற்காக தவறு செய்யக்கூடிய நிலைகளுக்கு மக்களை இட்டு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் மிக அதிகமாக இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா தைரியம் குறைய ஆரம்பிக்கும் மக்களுக்கு. என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா, அவங்க சுகபோக வாழ்க்கை வாழணும்னு எடுக்கக்கூடிய முடிவுகள் நிறைய பின்னடைவுகளை கொடுத்து தடைகளை கொடுத்து அவங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தி ஒரு மாதிரியான வாழ்க்கையை வாழ்வதற்கான நிலையை ஏற்படுத்த போகிறதுன்னு புரிஞ்சுக்கங்க. அதே நேரத்தில் தாய் தந்தைகள் வயதானவர்கள் இருக்காங்கன்னா அவங்கெல்லாம் ரொம்ப சுவையாக தெரிவார்கள் அப்படிங்கிறது பெரிய ஒரு நிலையாக இருக்குது. நிச்சயமாக தாய் தந்தையரை பொறுத்தளவுக்குமே நிறைய
பின்னடைவை சந்திப்பாங்க வயதானவர்கள். என்ன காரணம்னா, குழந்தைகளுக்கு அவசர உலகத்தில் அவங்க வாழ்க்கையை பார்க்கவே நேரம் இல்லை, மற்றவர்களை பார்க்கறதுக்கு நேரமும் இல்லை, அதற்கான மனமும் இல்லாத ஒரு நிலையை இந்த ஆண்டு வழங்கப் போகிறது. ஆகையினால் பெற்றோர்கள் சார்ந்த நிலைகளில் நம்ம ஒரு தெளிவான அவங்களுடைய மனோநிலை, அவங்க நம்மளுக்கு செஞ்ச நிச்சயம்லாம் நினச்சி பார்த்து நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றத்தை அவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டுங்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் எப்படியாவது எவ்விதத்திலாவது நான் நினச்சதெல்லாம் அடையணும், நான் நிறைய பெரியாளாகணுன்ற எண்ணம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிக அதிகம். அதே போல் நம்ம மக்கள் எல்லாருமே இருக்கிற இடத்த விட்டுட்டு வெளியூருக்கு போய் நிறைய சம்பாதிப்பாங்க, நிறைய நல்ல மாற்றங்களை கொண்டு வருவாங்க. ஆனால் நம்ம ஊருக்கு வந்து நீங்கள் உழைங்க கஷ்டப்படுங்கன்னா அதுக்கு அவர்கள் விருப்பப்பட மாட்டார்கள் அப்படிங்கிற மாதிரியான நிலைப்பாடுகளும் மிக அதிகமாக இருக்குது. புரியுதுங்களா? அப்போ இந்த மாதிரியான மனநிலையில் மக்களுடைய வாழ்க்கை தரம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆகையினால் மனம் போன போக்களை போகாமல் இறை அனுகிரகத்தினாலே நம்ம பொறுமையை கடைபிடித்து நிதானத்தை கடைபிடித்து நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தால் நிச்சயமாக சுகமான ஒரு வாழ்க்கை அனைவருக்கும் காத்திருக்கும். ஐயா, நம்ம எல்லாருமே மிக ஆவலாக எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார நிலை என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டானது சோபக்கிருது ஆண்டானது மிக நல்ல மாற்றங்களையும் திடீர் பொருளாதார முன்னேற்றத்தையும் நல்ல நிலைகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாக அமைந்திருக்கிறது. நிச்சயமாக பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்கள், ரியல் எஸ்டேட்டு, வீடு இது சார்ந்த நிலைகளில் மிக உன்னதமான நிலைகளை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மக்களுடைய பொருளாதாரமும் பார்த்திங்கன்னா மிக குறுகிய காலத்தில் அதிக நிலைகளுக்கு நிறைய உச்சத்திற்கு உயர்வுக்கு எடுத்து சொல்லக்கூடிய காலகட்டமும் உண்டு. அது எந்த மாற்றமும் இல்லை. மக்களும் சுகபோக வாழ்க்கையை நோக்கி நகரக்கூடிய நிலை உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆனால் அவங்களுக்கு அவங்களுடைய லிமிட்டேஷன் தெரியாமல், அவங்களுடைய சக்தி தெரியாமல் நிறையா அதில் ஈடுபாடு செய்து தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்தி கொள்வதற்கான வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கிறது அப்படிங்கிறதை புரிந்து கொள்ளுங்கள். அதே நேரத்தில் நிறைய கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய நிலை, எப்படி இருந்தாலும் இது வந்து அதை பார்த்துக்கலாம், நம்ம ஒரு இந்த பணம் வரவேண்டியிருக்கு வந்துச்சுன்னா நம்ம கடன் அடைச்சு விடலாம் அப்படின்னு எதிர்பார்த்து நிறைய கடன்களை வாங்கி அதன் அடிப்படையில் செலவு செஞ்சு அதனால் அவங்க பிரச்சனைகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. அதே நேரத்தில் உல்லாச வாழ்க்கை வாழணுங்கிற ஒரே ஒரு நோக்கத்தில் சுகபோக வாழ்க்கைக்காக ஏங்கி அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளும் அவங்க செய்யக்கூடிய நிலைகளும் மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயமாக அவங்க வாழ்வியலில் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. அப்போ பொறுமையாக நிதானமாக நம்முடைய சக்திக்கு ஏற்ப, பொருளாதார முன்னேற்றத்திற்கு ஏற்ப நல்ல நிலைகளை ஏற்படுத்தி கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் கடன் வாங்கி செலவு செஞ்சு இருக்கிறத வச்சு நல்ல வாழ்க்கை வாழ வேண்டுமென்ற எண்ணத்தோடு வாழ்ந்தால் மிக உன்னதமான நிலைகளை நிச்சயமாக இவர்கள் அடைவார்கள் அப்படிங்கிறதே புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? சரி, அடுத்தபடியாக பார்த்தோன்னா பொருளாதாரம் அப்படிங்கிறத இப்போ பார்த்தோம். அடுத்து குடும்ப நிலை எப்படி இருக்க போகுது? குடும்பம் சார்ந்த நிலைகளில் இன்னைக்கு குடும்பம் அப்படிங்கிறது பெரிய அளவில் பின்னடைவை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நிலையை பார்க்குறோம். அப்படி பார்க்கும் பொழுது குடும்ப வாழ்க்கை அப்படின்னு நினச்சிங்கன்னா குடும்பத்தில் தேவையற்ற குழப்பங்கள், பின்னடைவுகள், அதே நேரத்தில் நீ பெரியாளா நான் பெரியாளா, நான் நிறையா படிச்சிட்டேன் நீ நிறையா சம்பாதிக்கிற அப்படிங்கிற மாதிரி ஏட்டா பூட்டியோடு வாழக்கூடிய குடும்ப வாழ்க்கையை ஒவ்வொரு மனிதர்களும் இந்த ஆண்டு பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள. அதே போல் குடும்பத்தில் எடுக்கக்கூடிய தடாலடியான முடிவுகள், யார்கிட்டையும் பொறுமை நிதானம் இல்லாமல் பேசக்கூடிய பேச்சு வழக்குகள், யாரையுமே வச்சு பார்க்காம நீங்களாம் எனக்கு தேவையில்லை நான் பார்த்துக்கிறேன் என் வாழ்க்கையை அப்படின்னு வாழக்கூடிய வாழ்வியல் ஆகியவற்றையும் பெற்றிருக்கக்கூடிய ஆண்டாக இருக்கிறது. குடும்பத்தில் குழப்பங்களும் பின்னடைவுகளும் வெளிமக்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் இந்த ஆண்டு மக்கள் நிறைய சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிற புரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தருக்குமே அவங்க எண்ணங்கள் என்னென்னா, நான் நினச்சது நடக்கணும், நான் சுகமான வாழ்க்கை வாழணும், நான் என்ன எதிர்பார்க்குறனோ அதை தான் மற்றவங்க செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கிறது. சுயநலத்தோடு சிந்தித்து சுயநலத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கை அதிகமாக இருக்குது. குடும்பத்தில் பிரிவுகளும் பிரச்சனைகளையும் அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டாக இருக்கிறது. அதே நேரத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனால் வெற்றி காண முடியுங்கிறத குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. அப்போ பொறுமையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும், நிச்சயம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும்,
ஒருத்தருக்கு ஒருத்தர் பொருளாதார ரீதியாக உதவி செஞ்சுக்கணும். அப்படி இருந்தால் தான் இன்றைக்கி குடும்பம், குடும்பம்ங்கிறது இன்றைக்கி மாமனார் மாமியார் அப்பா அம்மா தாத்தா பாட்டிலாம் சேர்த்து வச்ச குடும்பம் இல்லை, கணவன் மனைவி குழந்தைகளோடு இணைந்த வாழ்க்கையையே சிறப்பாக நம்ம நடத்திக்கிட்டு போகணும்னா அதுக்கு இந்த மாதிரியான வாழ்வியல் நிச்சயமாக தேவை. இந்த ஆண்டு அதை நம்ம ரொம்ப தெளிவாக நம்ம பிடித்து கொண்டு புரிந்து கொண்டு வாழ்க்கையை வாழும் பொழுது நிச்சயமாக அவங்க குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள் இருக்கும். அதே போல் நல்ல நிலைகள் நிச்சயமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மறைமுகமாக வரக்கூடிய வருமானங்களையும் பொருளாதார முன்னேற்றம், கணவன் வழி வரக்கூடிய வருமானங்கள் அல்லது மனைவி வழி வரக்கூடிய வருமானங்கள், அதே போல் சட்டத்திற்கு புறம்பாக வரக்கூடிய பொருளாதார முன்னேற்றத்தில் மக்களுக்கு ஆர்வமும் அது சார்ந்த நிலைகளும் அதிகரித்து அதனாலேயும் பிரச்சனைகள் குடும்பத்தில் உருவாகிறதுக்கான வாய்ப்புகளே மிக அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது இந்த நிலை எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய மனோநிலை சார்ந்த நிலைகளை தான் எல்லா நிலைகளுமே அமைந்திருக்கிறது. அப்போ குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் வேணும்னா நிச்சயமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நல்ல நல்ல மனம் மனோரீதியான மாற்றங்களை பெற்று வாழும் பொழுது நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் இவர்கள் பெறுகிறார்கள். சரி, அடுத்தபடியாக பார்த்தோன்னா குழந்தைகள் நிச்சயமாக நம்ம எல்லாருக்குமே என்னவாக இருக்குது எதிர்கால திட்டங்கள்னு எடுத்துக்கிட்டால் குழந்தைகள் தான். அவங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அவங்க சுகபோக வாழ்க்கையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய சமூக ஊடகங்கள் அது சார்ந்த நிலைகள் எல்லாம் ரொம்ப அதிகமாக பயன்படுத்தி அதில் வரக்கூடிய நன்மைகளை விட தீமைகளை அதிகமாக அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். இன்றைக்கி வரக்கூடிய அறிவியல் முன்னேற்றமானது அல்லது தொலைபேசி வழியே வரக்கூடிய ஊடகம் சார்ந்த நிலைகளானது தேவையில்லாத குழப்பங்களையும் பின்னடைவுகளையும் மனோரீதியாக மட்டுமல்லாமல் அவங்களுடைய செயல்பாடுகள் ரீதியாக கூட குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய நிலையை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஆகையினால் குழந்தைகள் சார்ந்த நிலைகள் அப்படிங்கிறத நம்ம மிக கவனமாக கையாள வேண்டிய ஆண்டு இந்த ஆண்டு. அதே போல் குழந்தைகள் இடத்துல நிறைய தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், இன்னும் சொல்லப்போனால் மனதை மயக்கக்கூடிய போதை சத்துக்கள் இது சார்ந்த நிலைகள் அதிகமாக புழக்கத்தில் வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த ஆண்டு அதிகமாக இருக்குது. எதெல்லாம் மக்களை குழந்தைகளை கெடுக்கணுமோ அதெல்லாமே மிக அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் குழந்தை பாக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த ஆண்டு செயற்கை கருவூட்டல் மையங்கள் நிறைய வருமானத்தை பெற முடியும். ஏன்னா குழந்தை பாக்கியம் பெறுவதற்கும் குழந்தை பெறுவதற்கும் குழந்தையை வளர்ப்பதற்கும் நிறைய தடுமாற்றமுடைய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது. அப்போ குழந்தை பிறப்பில் குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பில் பின்னடைவுகள் ஏற்பட்டு அதனால் செயற்கை கருவூட்டலையோ அல்லது அதற்கான மருத்துவங்களையோ செய்து கொண்டு தான் இவர்கள் குழந்தை பாக்கியத்தை பெற வேண்டும் என்ற ஒரு நிலையை பெற்றிருக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்குன்னு சொல்லலாம். உணவு பழக்க வழக்கங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தேவையில்லாத பின்னடைவுகளையும் நோய்களையும் உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ஆண்டு உள்ளது. குழந்தை பாக்கியம் பெறணும்னா நல்ல உணவு, அதாவது ரசாயனம் இல்லாத உணவு உண்டா நல்ல குழந்தை பாக்கியத்தை பெறலாம். அதே போல் குழந்தைகளும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபாஸ்ட் ஃபுட் அந்த மாதிரி சொல்லக்கூடிய துரித உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிட்டு அதனால் ஏற்படக்கூடிய தொற்று நோய்களையும் பிரச்சனைகளையும் அனுபவிக்கக்கூடிய அடிவயிறு சார்ந்த நிலைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் கட்டிகளையும் இன்னும் சொல்லப்போனால் தோல் நோய்களையும் ஸ்கின் அலர்ஜின்னு சொல்லக்கூடிய தோல் நோய்களையும் பெறக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. ஆகையினால் உணவு பழக்க வழக்கங்கள் சார்ந்த நிலைகளில் மிக கவனமாக குழந்தைகளை கையாண்டு நோய்கள்லேருந்து விடுபட செய்து நல்ல மாற்றங்களை கொடுக்கணும். அதே போல் குழந்தைகள் மனம் போன போக்கில் வாழாமல் அவர்களுக்கு தற்கால நிலையை புரிய வச்சு நல்ல மாற்றங்களை கொடுத்துக்கிட்டே வந்தோன்னா அவருடைய வாழ்வியல் மிக உன்னதமான நிலையை அடையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கருத்துமே இல்லை. அடுத்தபடியாக பார்க்குறோம், இந்த ஆண்டு நோய்கள் ஏதேனும் ஏற்படுமா மக்களுக்கு, என்ன மாதிரியான நோய்கள் ஏற்படும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நிச்சயமாக இந்த ஆண்டும் பார்த்திங்கன்னா சுவாச சம்பந்தப்பட்ட இரத்தத்தில் கலக்கக்கூடிய அதோடு மட்டும் இல்லாமல் வெளியிலிருந்து வரக்கூடிய தொற்று நோய்கள்னாலையும் புதிய வரக வைரஸ்னாலையும் ஏற்படக்கூடிய நோய்களையும் மிக அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க.
நிச்சயமாக இந்த ஆண்டு பார்த்தோம் அப்படின்னா குழந்தைகளுக்கு மிக அதிகமான தாக்கத்தை இந்த வைரஸ் நோய்கள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி இந்த ஆண்டு அதீத வெப்பத்தையும் பெறக்கூடிய ஆண்டாக இருக்கிறது. ஆகையினால் அதீத வெப்பத்தால் ஏற்படக்கூடிய புற்றுநோய்கள், பிரச்சனைகள், உடல் உபாதைகள் இவற்றையெல்லாமே அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிக அதீதமாக இருக்கிறது அப்படிங்கிற புரிஞ்சுக்கங்க. முன்னாடி சொன்னது போலவே உணவு கட்டுப்பாட்டை வந்து எடுத்துக்கிட்டு நம்ம உடலுக்கு எது சரியான உணவோ அதை எடுத்துக்கிட்டோன்னா பிரச்சனைகள் குறைவு. அதே போல் இந்த ஆண்டு எடுத்து பார்த்தோன்னா மனோநிலை சார்ந்த நிலைகளில் எல்லாருமே தான் பெரிய ஆள் நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால மனக்குழப்பங்களும் தேவையில்லாத மனோவியாதிகளும் அதிகமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் உங்களுக்கு சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மிக அதிகமாக ஏற்படும், நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள், அடிவயிறில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அது சார்ந்த நிலைகளை நாம் மிக அதிகமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கிறது. அதனால் ஒவ்வொரு சீசன்லேயும் எந்த காய்கறிகள் உணவு விளைகிறதோ நீங்கள் இருக்க இடத்துல அந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். அதனால் அந்த மாதிரியான நிலைகளை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அதே போல் அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா அடிவயிறு சம்பந்தப்பட்ட நோய்களை மிக அதிகமாக நம்ம எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆகையினால் பொறுமையாக இருந்து நிதானமாக இருந்து நம்ம நல்ல உணவுகளை எடுத்துக்கொண்டு மனதை சரியாக மகிழ்ச்சியாக வைத்து கொண்டு வாழும் பொழுது நல்ல மாற்றங்களை பெறுகிறீர்கள்ன்றதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே போல் இந்த ஆண்டு பெண்களுடைய நிலை எப்படி இருக்குது, பெண்களுடைய வாழ்வாதாரம் என்னவா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. பெண்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க தான் அத்துணை விதமான மாற்றங்களையும் நல்ல நிலைகளையும் சந்திக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. அதே நேரத்தில் அவருடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்லு வந்து மற்றவர்களுக்கு எரிச்சல் ஊட்டுவதாக இருக்கக்கூடும். குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள், குழப்பங்கள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் பெண்களால் நல்ல பொருளாதார முன்னேற்றமும் நல்ல நிலைகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆகையினால் என்ன பண்ணணும், பெண்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து கணவனை அனுசரித்து போகிறதுனால ரொம்ப சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையை அவர்கள் வாழ முடியும் அப்படிங்கிறத எடுத்துக்கங்க. இந்த ஆண்டு நிச்சயமாக பெண்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, உயர்வான நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு ஆண்டாக அமைந்திருக்கிறதுங்கிற எந்த மாற்றமும் இல்லை. புரியுதுங்களா? அப்போ அந்த மாதிரி இந்த ஆண்டு பெண்கள் அதீத சாதனைகள் புரிவார்கள். ஆனால் குடும்பம்னு வந்துட்டால் தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நிலைகளும் மிக அதீதமாக அவங்களுக்கு இருக்கும். அப்போது அவர்கள் எந்த அளவிற்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கிறார்களோ அந்த அளவிற்கு பின்னடைவுகளையும் சந்திப்பார்கள் அப்படிங்கிறது தான் அதனுடைய நிலைப்பாடாக இருக்கிறது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ பொறுமையாக இருந்து நிதானத்தோடு செயல்படுங்க. இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்புகள் பெண்களுக்கு மிக அதிகமாக உருவாகும். அந்த வேலைவாய்ப்பிலும் அவர்கள் முதன்மை பெறுவார்கள். இன்னும் சொல்லப்போனால் சுயதொழில் செய்யக்கூடியவர்கள் இன்னும் அற்புதமான மாற்றங்களை பெறக்கூடிய வாய்ப்புகளும் மிக அதீதமாக உண்டு. நல்ல மாற்றங்கள் இருக்குது. அதே நேரத்தில் பொறுமை இல்லாத தன்மை இருக்கிறதுனால தான் பின்னடைவை சந்திக்க போகிறாங்க. ஆகையினால் அந்த நிலைகளை மாற்றிக்கொண்டு வாழ்க்கையில் மிக சிறப்பான நிலையை அடைய வேண்டுங்கிறது தான் இதனுடைய நோக்கமாக இருக்கிறது. சரி, அடுத்து இந்த ஆண்டு மக்களுடைய வேலைவாய்ப்பு எப்படி இருக்க போகுது, அது என்ன மாதிரியான மாற்றங்களை தரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கணினி சார்ந்த, தொலைத்தொடர்பு சார்ந்த, என்ன சொல்ல போனால் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லக்கூடிய நிலைகளில் அதிகமான முன்னேற்றம் ஏற்பட்டு நல்ல நிலைகளில் அதற்காக நிறைய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு மக்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நிலை உண்டு. அதே நேரத்தில் இந்த ஷேர் மார்க்கெட்டிங், புரோக்கிங் இந்த மாதிரி நிலைகள்லையும் நிறைய மக்கள் ஈடுபட்டு அதிலையும் நிறைய சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி கொள்வார்கள். வெளிநாடுகளுக்கு சென்று வேலை பார்க்கக்கூடிய மக்களுடைய நிலை அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இல்லைனா வெளியூராது போய் சம்பாதிப்பாங்க. சொந்த ஊரில் இருக்கும்போது சும்மா இருப்பாங்க, செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. நிச்சயமாக வெளியூரில் போய் அல்லது வெளிநாடுகளில் போய் சம்பாதிக்கக்கூடிய நிலை மிக அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த ஆண்டு பார்த்தோம் அப்படின்னா வேலைவாய்ப்புகள்னா கணினி, ஷேர் மார்க்கெட்டிங், புரோக்கிங், கமர்ஷியல், குளோபலைசேஷன் இந்த மாதிரி நிலைகளில், ரியல் எஸ்டேட், வீடு கட்டி விற்கக்கூடிய தொழில் இது சார்ந்த நிலைகளில் மிக உன்னதமான மாற்றங்கள் உண்டு. நல்ல நிலைகளை நோக்கி நகர்வார்கள் அப்படிங்கிறதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது
வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்குமே இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி துறைகளில் நல்ல மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஆன்மீகம், ஆன்மீகவாதிகளுக்கு எப்படி இருக்கும், ஆன்மீகம் சார்ந்த துறை என்னவாக இருக்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக இந்த ஆண்டு ஆன்மீகத்தில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் பின்னடைவுகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கிறது. குழப்பங்களும் தேவையற்ற பின்னடைவுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. சத்திய சோதனைங்கிற மாதிரி நல்ல முறைப்படி இருப்பவர்களுக்கு, சரியான பாதையில் பயணிக்கக்கூடியவர்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் மற்றவர்களை ஏமாற்றி சம்பாதிக்கக்கூடிய போலி சாமியார்களுக்கு நல்லா இருக்கும். அந்த மாதிரி நிலைகளைத்தான் அந்த ஆண்டு இவர்களுக்கு ஏற்படுத்தவிருக்கிறது. அதே மாதிரி தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத பின்னடைவுகள், அவப்பெயர்கள் இவற்றையெல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்குது. சரி, மக்களுக்கு ஆன்மீக ரீதியாக என்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுடைய மனநிலை எடுத்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக அவர்களுடைய அவசரகதியான வாழ்க்கைக்கும் அவங்க நினச்சதெல்லாம் நடக்கணுங்கிறதுக்காகவும், நம்ம வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றம் அடையணுங்கிறதுக்காகவும் பெரிய அளவில் வழிபாட்டு முறைகளை ஏற்படுத்தி கொள்வார்கள். அதுலேயும் ஏதேனும் உங்களுக்கு குறுக்கு வழியில் போய் சீக்கிரம் நம்ம டெவலப் ஆக முடியுமான்ற எண்ணம் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் மக்களுடைய மனோநிலை எல்லாமே ஆன்மீகம் சார்ந்த துறைகளில் திரும்பி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த ஆண்டு பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாக அரசியல் ரீதியாகவும் மற்ற நிலைகள் ரீதியாகவும் மாற்றங்களை பெறக்கூடிய ஆண்டாக அமைந்திருக்கிறது. பொறுமையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும், வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும். அதே போல் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா, கால்நடைகள்னு எடுத்திங்கன்னா, கால்நடைகள் மூலமாக பறவை காய்ச்சல் போல் நிறைய நோய்கள் பரவுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பசுக்களுக்கும் நிறைய பின்னடைவுகள் உண்டு, புரியுதுங்களா? அப்போ அந்த மாதிரியான பால் பிராணிகள் இருக்கு இல்லையா, பால் தரக்கூடிய பிராணிகள், அதுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள், ஏன்னா அதீத வெப்பம் இந்த ஆண்டு அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கும் ஏற்படக்கூடிய நோய்கள் பின்னடைவுகளை கொடுக்கும். அதனால் கால்நடை வளர்ப்பில் உள்ளவர்களும் என்ன பண்ணணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதுக்கேற்றார் போல், சீதோஷ நிலைக்கு ஏற்றார் போல் கால்நடைகளுக்கு அந்த தங்குமிடங்கள்லாம் சரி பண்ணி அதெல்லாம் கரெக்ட் பண்ணி வச்சுக்கிறது மூலமாக நல்ல மாற்றங்களை பெறுவார்கள். இதெல்லாமே இந்த சோபக்கிருது வருடத்தினுடைய முழு பலன்களாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. நிச்சயமாக இந்த பலன்கள் நடைமுறைக்கு வரும். ஆகையினால் பொறுமையாக இருந்து நிதானத்தை கடைபிடித்து அனைவருமே உயர்வான வாழ்க்கை வாழ யாம் பிரார்த்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.